கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக சிகிச்சை அளிப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று கொரோனா அவசர கால மருத்துவ ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அனைத்து மாநிலங்களிலும் மாநில சுகாதாரத்துறை மருத்துவமனைகளில் உள்கட்டமைப்பு தயார் நிலை, ஆக்சிஜன் நிலையங்கள், வென்டிலேட்டர்கள், மருந்து கையிருப்பு ஆகியவற்றை ஆய்வு செய்து வருகிறது. புதுதில்லியில் சஃப்தர்ஜங் மருத்துவமனையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கொரோனா அவசர கால ஒத்திகையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மாநிலங்களும் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சஃப்தர்ஜங் மருத்துவமனையில் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அவசர காலத்தை எதிர்கொள்ளும் வகையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார். சம்பூர்ண தரிக்கை से तैयार रहे ताकि देश के नागरिकों को दिक्कत ना रहे और उसको अच्छी तरह से ट्रीटमेंट मिल सके। आज सफदरजंग अस्पताल में मैंने प्रत्यक्ष आके कोविड वार्ड का निरीक्षण किया। जिस तरह से यहाँ व्यवस्था तैयार की गई है, वैसी ही व्यवस्था देश की सभी सरकारी अस्पताल में और प्राइवेट अस्पताल में भी तैयारी की जा रही है। आज सारे देश में सभी जगह में, चाहे प्राइवेट हॉस्पिटल हो, चाहे गवर्नमेंट हॉस्पिटल हो, मॉक ड्रिल हो रही है। முன்னதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து விமான நிலையங்களிலும் சர்வதேச விமானங்களில் இருந்து இந்தியா வரும் அனைத்து பயணிகளிடமும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா பரிசோதனை மாதிரிகளை வழங்கிய பின்னர் பயணிகள் தங்களது வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தொற்று உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.